மாண்புமிகு எம்பி திருமாவளவன் அவர்களுக்கு வணக்கம். இந்து பத்திரிகையில் நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியை படித்தேன். ஆர்எஸ்எஸ்காரங்க காந்தியை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பழம்பெரும் பொய்யை திருப்பி அரைச்சிருக்கீங்க. 2016 உங்களுக்கு இப்போ தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் இதே போல் ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொன்றது அப்படின்னு பேசினதுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஆர்எஸ்எஸ் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் உங்களுடைய தற்போதைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டு நான் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு காந்தியை கொன்னுச்சுன்னு கொள்ளவே இல்லை அப்படின்னு எப்பயும் போல பல்ட்டி அடிச்சிட்டார். இப்போ நீங்கள் வந்து இதே பொய்யை திரும்ப திரும்ப பேசுறதுனால மீண்டும் ஒரு முறை உண்மைகளை மக்கள் கிட்ட சொல்றது வந்து எங்கள் கடமையாகுது. அதாவது ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டி வந்து மாநில அரசுக்கு போகுது, இடஒதுக்கீட்டில் 69% வந்து நம்ம வந்து குறிப்பிட்டவர்களுக்கு போனதுக்கப்புறம் 31% முழுக்க பொதுப்பிரிவினருக்கு போகுது அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்களை அறிவு ஜீவுன்னு சொல்லியிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் நம்ம வந்து தர்க்கம் செய்ய வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலையில் நாங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கு வந்து உண்மையை கொண்டு வர்றதுக்கு பார்க்குறோம். இப்போ காந்தி கொலை வழக்கில் ஆத்மச்சரண் அப்படின்ற ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் அந்த வழக்கு விசாரிப்பதற்கு நேரு அவர்கள் தலைமையில் ஒரு சிங்கிள் ஜட்ஜு ட்ரையல் பெஞ்ச் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த நீதிபதி தான் முழு வழக்கை வந்து விசாரித்தவர். அவர் வந்து காங்கிரஸ் பின்புலனை கொண்டவர், அதனால தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அவரை நீதிபதியாக நியமித்தார். இப்போ இந்த வழக்கினுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, May 4, 1948 இந்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து நேரு அவர்களால் கான்ஸ்டியூட் செய்யப்படுகிறது. May 27, 1948 காந்தி கொலை வழக்கில் விசாரணை ஆரம்பிக்குது. June 24 November 6, 1948 வரைக்கும் விட்னஸஸ் அதாவது சாட்சியங்கள் வந்து விசாரிக்கப்படுகிறார்கள். December 1 December 30, 1948 வரைக்கும் வாதங்கள் பிரதிவாதங்கள் இந்த நீதிமன்றத்தில் நடக்குது. January 10, 1949 காங்கிரஸ் பின்புலத்தை கொண்ட ஆத்மச்சரண் அவர்கள் வழங்கிய தீர்ப்பின்படி வீர சாவர்கர் அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் இந்த காந்தி கொலையில எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற தீர்ப்பு எழுதப்படுகிறது. தீர்ப்புனா என்ன சும்மா கேட்டுட்டு அப்படியே எழுதுறதுலாம் கிடையாது. 149 சாட்சியங்கள் விசாரிக்கப்படுகின்றன. 326 பக்கங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர்கள்கிட்ட சாட்சியங்கள் கிட்ட இருந்து வாங்கப்படுது. குற்றஞ்சாட்டு சுமத்தப்பட்ட 8 பேர்கிட்டையும் சாட்சியங்கள் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கப்படுது. இந்த தீர்ப்புன்னு வந்து மொத்தம் 110 பக்கங்கள் கொண்ட ஒரு தீர்ப்பு. இப்போ வந்து சமீபத்தில் பாராளுமன்றத்தில் ஜான் பிரிட்டோஸ்னு அவரும் உங்கள் கூட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் எம்பி சொல்கிறாரு, February 4, 1948 சர்தார் பட்டேலே ஆர்எஸ்எஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அவ்வளோ மோசமான ஒரு இயக்கம். அதே ஜான் பிரிட்டோஸோ அதே திருமாவளவன் அவர்களோ February 27, 1948 இதே சர்தார் பட்டேல் அவர்கள் அதே பிரதமர் நேரு அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் காந்தி கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கைப்படி எழுதின கடிதத்தை எங்கேயுமே கோட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை வந்து கொச்சைப்படுத்தணும், அவங்க மேலே களங்கம் கற்பிக்கணும் அப்படின்னு. அதாவது மிகப்பெரிய அறிவு ஜீவி அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க இங்கே தமிழ் சமூகத்தில். அப்போ அறிவு ஜீவியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும், உண்மையின் பால் விவாதம் பண்ணணும், உண்மையின் பால் தர்க்கம் பண்ணணும். இப்போ சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சில் ஆர்எஸ்எஸ் குற்றமற்றது, சாவர்கர் அவர்கள் குற்றமற்றவர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ அன்னைக்கு நேரு அவர்கள் தான் பிரதமர், எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆட்சி, சர்வ வல்லமை படைத்த காங்கிரஸ் கட்சி நேரு ஆட்சியில் இருக்காங்க, அப்பீலுக்கு போறாங்க. அப்போ வந்து பஞ்சாப் ஹைகோர்ட் தான் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கோர்ட். பஞ்சாப் ஹைகோர்ட்ல காந்தி கொலை வழக்குல அப்பீலுக்கு போய் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் சாவர்கரையும் குற்றவாளின்னு காண்பிப்பதற்கு அதே நேரு அரசாங்கம் முயற்சி செய்து பஞ்சாப் ஹைகோர்ட்லயும் அது தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஆத்மச்சரண் வழங்கிய தீர்ப்பே இறுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உண்மையிலேயே நீங்க வந்து திராணி இருக்கிறவரா அன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் இருந்திருந்தா உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை அந்த அரசாங்கம் கொண்டு போயிருக்கணுமா வேண்டாமா? உச்ச நீதிமன்றத்துக்கே போகல. ஏன்னா வீர சாவர்கர் அவர்களையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் குற்றம் சுமத்துவதற்கு எந்த ஒரு சாட்சியமும் அந்த வழக்குல கிடையவே கிடையாது. இப்போ உங்க மேலேயும் நாங்க வழக்கு போடலாம், ராகுல் காந்தி உச்ச நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்கிற மாதிரி நீங்க அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனா உங்களை அவ்வளவு ஒர்த்தா நாங்க பார்க்கல, அதனால உங்களுக்கு இந்த பதிலே போதும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கூட இருக்கிறவங்க, சொல்லி கொடுக்குறவங்கள, விஷயம் தெரிஞ்சவங்களாம் வச்சுட்டு கொஞ்சமாச்சு உண்மையை பேசுறதுக்கு கத்துக்கோங்க. நன்றி.